அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரெசிபி சேனல் சரிப்போ டிசைன் பார்த்தீங்கன்னா கோதுமை அல்வா. இந்த கோதுமை அல்வா வந்துட்டு நம்ம சிம்பிளாக வந்து வீட்டில் வந்து எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதே வந்து நிறைய மெத்தேட் இருக்குது இந்த கோதுமை அல்வா செய்யறதுக்கு. நம்ம வந்து கோதுமை பால் கரைச்சி அது குடிச்சு அதுக்கப்புறம் அல்வா செய்யலாம். நார்மலாக வந்துட்டு கோதுமை வந்து ஆட்டி அல்வா செய்யலாம். இது வந்து வெரி சிம்பிளான மெத்தேடு. இது வந்து பிகினர்ஸும் கூட வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ அந்த மெத்தேடுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். நெய், சர்க்கரை, முந்திரி, கோதுமை மாவு, தண்ணி. இப்போ நம்ம இந்த இன்கிரீடியன்ட் வச்சுட்டு சுவையான கோதுமை அல்வா வந்துட்டு எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் இந்த கோதுமை அல்வா செய்யறதுக்கு வந்துட்டு அளவு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டம்ளர் தான் வந்து எல்லா அளவும் நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்துட்டு இந்த டம்ளரில் வந்துட்டு ஒரு டம்ளர் வந்துட்டு கோதுமை மாவு நல்லா ஜலிச்சு அந்த தவுடரை இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். அதே டம்ளரில் வந்துட்டு 2.5 டம்ளர் வந்துட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இதே டம்ளரில் வந்துட்டு 1/2 டம்ளர் வந்து நெய் நமக்கு. இப்போ இந்த இன்கிரியை வச்சுட்டு சுவையான கோதுமல்ல வந்து செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நாம் இந்த கோதுமல்ல பசி செய்யறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கோதுமை மாவு வந்துட்டு ஒரு கப்பில் வந்து போட்டுக்கலாம். இப்போ நமக்கு 1 டம்ளர் கோதுமை மாவுக்கு வந்துட்டு 5 டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 1 டம்ளர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருணும். அதுக்கப்புறம் வந்துட்டு 1/2 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். இது 1 டம்ளர் இருக்குது, அது வந்துட்டு தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஸ்கூன் வச்சு இந்த மாதிரி வந்து கட்டிலாம் ஃபுல்லாக வந்து கரைச்சி விட்டுருங்க. விஸ்கூலாம் வந்து கண்ணிலே வந்து நல்லா கரைச்சி விட்டுருலாம். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த அல்வா செய்யறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கோதுமை வந்து கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை வந்துட்டு ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையில் இருக்கிற தூசு மண்ணெல்லாம் வந்து ஃபில்டர் ஆயிரும். அதுக்காக வந்துட்டு நம்ம வந்து இதில் எடுத்து வச்சுருக்கிற அந்த 2.5 கப் சர்க்கரையில் வந்துட்டு 2 டம்ளர் வந்து சர்க்கரையை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த 2 டம்ளர் சர்க்கரையில் வந்துட்டு மீதி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 டம்ளர் தண்ணி வந்துட்டு இந்த சர்க்கரையில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மொத்தம் 5 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இது வந்து அடுப்பத்தி வச்சுட்டு நல்லா இது வந்து நல்லா வந்து சர்க்கரை கரைஞ்சி பிறகு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சர்க்கரை வந்து ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இது வந்து ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு முந்திரி வந்துட்டு 10 முந்திரி வந்து இது மாதிரி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த முந்திரியை வந்துட்டு செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஃபுல்லாக நல்லா கரையிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த முந்திரி பருப்பு வந்து இதில் போட்டுக்கலாம். நல்ல முந்திரி வந்து செவக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு முந்திரி வந்து செவந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு கப்பில் வந்துட்டு இந்த முந்திரி வந்து அள்ளி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே பாத்திரத்தில் இப்போ நம்ம இந்த கோதுமை மாவு வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த கரைச்சி வச்சுருக்க இந்த கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவா தான் யூஸ் பண்ணிங்க, இல்லை வந்து அட்டி கனமான வடைச்சட்டி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அல்வா செய்யறதுக்கு ஸ்வீட் செய்யறதுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கடாய் தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இது கரைச்சி வச்ச கோதுமை வந்து இது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னொரு பக்கம் வந்துட்டு
எடுத்து வச்சிருக்கிற மீதி அரை டம்ளர் சர்க்கரையை வந்துட்டு ரெண்டு டம்ளர் சர்க்கரை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சி வச்சுருக்கோம். மீதி எடுத்து வச்சிருக்கிற அரை டம்ளர் சர்க்கரையை வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தண்ணி கப்பில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு சிம்மல் வச்சு விட்ருங்க. இது நல்லா வந்து தண்ணியோட ஆட் பண்ணாமல் அதே நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம வந்து ஃபுட்காக எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து இந்த சர்க்கரையை வந்து கேரமல் பண்ணிவிட்டு இதனுடைய கலர்லாம் வந்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து சிம்மலே இருக்கட்டும், நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ நம்ம இது வந்துட்டு நல்லா அடுப்பு வந்து நல்லா ஹையில் வச்சு நல்லா கை விட்டு கலரிட்டே இருக்கும். ஏன்னா வந்து கட்டி கட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்துட்டு கை விட்டு கலரிட்டே இருக்கணும், இல்லை வந்து நமக்கு வந்து கட்டி கட்ட ஆரம்பிச்சிடும். இது வந்து செய்ய ரொம்ப ஈஸி. இப்போ நமக்கு பாருங்கள், அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக உறிஞ்சி நமக்கு போய் வந்து நல்லா வந்து திரண்டு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு அடுத்து சிம்மல் பண்ணிவிட்டு நாம் கரைச்சி வச்சுருக்குற அந்த சர்க்கரை தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்குற சர்க்கரை தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அந்த சர்க்கரையோடு நல்லா வந்து கலந்து விட்டுருணும். இதில் வந்து இப்போ வந்து அடுப்பு வந்து ஹையில் வைக்கல, சிம்மில் தான் வச்சுருக்கேன். சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டு பிறகு அப்போ நம்ம ஹையில் வச்சுக்கலாம். இது கலந்துகிட்டே இருக்கும்போது நம்ம இந்த சர்க்கரை வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்குது. நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். இந்த சர்க்கரையில் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு வந்துட்டு கலந்து விட்டுருணும். ரொம்ப தீ வந்து ஹையில் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் வந்து நமக்கு வந்துட்டு அந்த கருகிற வாசலும் நமக்கு அடிக்கும். இந்த அல்வா செய்யறது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பதமெல்லாம் எதுவும் பார்க்கவே தேவையில்லை. புதுசாக செய்கிறவங்க கூட வந்து நல்ல ஈஸியாக செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு பாருங்கள், சக்கரை நல்லா ஃபுல்லாக கலந்து இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்துருக்குது. இப்போ நமக்கு இந்த கலர் வந்து போதும். இப்போ நம்ம வந்து இதில் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. நமக்கு இப்போ பார்க்கறதுக்கு வந்து கலர் டல்லாக தான் இருக்கும். நல்லா கலந்து வர நல்லா திக்காயிடும் நமக்கு. இப்போ நம்ம நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. இப்போ தீயை வந்து ஹையில் வச்சு நல்லா கலரிட்டே இருக்கணும். இப்போ கலர் கலரே வந்துட்டு அரை டம்ளர் அளவுக்கு வந்துட்டு நெய் எடுத்துருக்குறோம்ல, அந்த நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு கலரிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கலர் கலரை வந்துட்டு நெய் வந்து இடையில ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்வானால் வந்து நெய் அதிகமாக ஆட் பண்ணாதான் அல்வா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து பாத்திரத்துலேயே வந்து ஒட்டாமல் நல்லா வந்து சுருண்டு வரணும். இதுதான் வந்து அல்வாவோட பக்குவம். இப்போ இது வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்குற அந்த முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பொறிச்சு வச்சுருக்குற அந்த முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நெய்யும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டோம்னா நமக்கு சுவையான கோதுமல்ல வந்து ரெடி ஆயிடும். இது வந்து நம்ம சூடாகவும் சாப்பிடலாம், நல்லா ஆற வச்சும் சாப்பிடலாம். இப்போ நமக்கு வந்துட்டு பண்டிகை காலம் வரனால வந்து தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டு வந்துட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலே செஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் அளவு தான் மாவு எடுத்தோம். இப்போ நமக்கு வந்து அரை கிலோ அளவுக்கு வந்துட்டு அல்வா இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம நல்லா கலர் விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம்.
இப்போ நமக்கு சுவையான கோதுமை அல்வா வந்து ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி வீட்டில் வந்து மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நம்முடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.